வரலாம் சார், வரலாம் சார். வரலாம் ஹெலிகாப்டர் பார்க்காத அங்கே பார்க்காத கேமரா போதும். அந்த பக்கம் சார் மாலை பிடிங்க சார். நீங்க கிட்ட போங்க சார். ஹெட் வருது மேடம். சரி,
இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படி அவளை அழைத்து கொண்டு போவோம் என்றார்கள். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததுமின்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தாயும். கர்த்தாவே காரியத்தை வாய்க்கப்படும். நம்ம எல்லோரும் தலை வணங்கி மணமக்களுக்காக, திருமண ஆடைக்காக, பொருள்களுக்காக, குடும்ப வாழ்வை ஏதேன் தோட்டத்தில் ஏற்படுத்தி வைத்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ரெண்டு குடும்பங்களிலே வாழ்ந்த உங்களுடைய பிள்ளைகளை ஒரே குடும்பமாக, ஒரே வீட்டாராக ஆண்டவர் உங்களுடைய சமூகத்திலே இணைக்க இருக்கின்றேன். அன்பு பிள்ளைகள் தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்ளும்படியாக, இந்த திருமணத்தை உறுதி செய்யும்படியாக, திருமண ஆடைகளை, திருமணத்தினுடைய பரிசு பொருட்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இவைகளை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதியும் ரபேக்காளுக்கு கொடுத்த ஆசீர்வாதமான பொருட்களை போல உம்முடைய மகளுக்கும் இவைகள் ஆசீர்வாதமான பொருட்களாக, திருமணத்தை மகிழ்ச்சியாக்குகின்ற ஆண்டவருடைய ஆசிகள் நிறைந்த பொருட்களாக ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்தருள ஜெபிக்கின்றோம். குறிப்பாக சுவாமி, மணமகனுடைய குடும்பத்தாரை ஆண்டவர் அழைத்து வந்தீர், வழிகளிலே பாதுகாத்தீர். ஆண்டவரே, மகிழ்ச்சியோடு அழைத்து வந்ததற்காய் நன்றி செலுத்துகின்றோம். மணமகளோடும் மணமகளுடைய வீட்டாரோடும் ஆண்டவருடைய அன்பும் இரக்கமும் பேரர்களும் நிறைந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே நாங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபத்தோடு எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுகின்ற போது அதிலே ஆண்டவருடைய அனுக்கிரகம் நிறைந்திருக்க ஜெபிக்கின்றோம். மணமகன் மணமகள் இரண்டு பேரையும் ஆசீர்வதியும், மணமகளுடைய வீட்டார் மணமகனுடைய வீட்டார், இங்கே கூடியிருக்கின்ற உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மணமக்களை வாழ்த்துகின்ற போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளோடு நிறைந்திருக்கட்டும். குறிப்பாக இந்த திருமண பொருட்களை ஆண்டவர் ஆசீர்வதியும், திருமண ஆடைகள் பொருட்கள் இவைகள் எல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பொருந்தியதாக அமையட்டும். ஆண்டவருடைய பரிசுத்தமும்
கிருபையும் விளங்கட்டும். உம்முடைய மகள் ஆண்டவரே திருமண ஆடைகளை அணிந்து ஆண்டவருடைய நாம மகிமையோடு குணசாலியான ஸ்திரியாக ஆண்டவருடைய விலையேற பெற்ற மகிமை பொருந்தியவளாக கடந்து வர ஆண்டவர் உதவி தாரும். தொடர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு நிறைந்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய வழியாய் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, ஆமென். இடையராத கூட்டுறவும் நட்புறவும் ஐக்கியமும் மேன்மை உயர்வும் சுகவாழ்வும் நம் அனைவரோடும் விசேஷமாக கொடுக்கப்பட்டிருக்கிற அணிகலன்களோடும் ஆடை அணிகலன்களோடும் ஒருவரை ஒருவர் கனப்படுத்துகிற கணத்தோடும் இருந்து இரு வீட்டாரோடும் இரு பிள்ளைகளோடும் இருந்து வாழ்வழித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. என் துகாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பிரசித்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்யும் சகலவாரங்களையும் மறவாதே. கொஞ்சம் போடுங்க. பின்னாடி யார் இருக்குது?
பண்ணிடுவோம். இவர்களை நம்முடைய சமூகத்தில் அப்படி நம்ம ஜெபிக்கிறோம். இந்த திருமணம் அசுத்தாமியான அசைவாடுகளை நாங்கள் காணாங்கிறதாகும். எல்லாவற்றையும் கடந்துள்ளது எங்கள் ஆண்டவரும் ரட்சகமாக இயேசு கிறிஸ்துவை நாம் பண்ணுறேன். மனக்காண்மையாக ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறதாவே ஆமே. சபையார் அவர்களில் இருப்போம். குழந்தைகளை பெற்றெடுத்து கடவுளின் மாட்சிமை கழிந்து கிறிஸ்துவை
இயேசுவை பற்றிய அளவில் அவர்களை பாதுகாப்பாக நம்பிக்கையுடன் வளர்கிறது. ஆகையால் திருமணத்தை உயர் நோக்குடன் கடைபிடிப்பதால் மனுக்குலம் உறுதியான அடித்தளத்தில் இருக்கும். Thank you.
Thank you.
உங்கள் வாயில் கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் பிழைப்பான் என்பதை நான் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவரேன். இந்த மனமக்களுடைய வாழ்வுக்கு ஒரு வார்த்தைகள் வெளிச்சமாக இருக்கிறதுக்காக வார்த்தையாக இருந்தவரே, வார்த்தையாக இருந்தவரே, வார்த்தையாய் வாழ்கிறவரே, இந்த ஒரு பிள்ளைகள் எப்பொழுதும் திருமலை வெளிச்சத்திற்கு எதிர்வை செய்வதுமாய் நாம் உங்கள் சமூகத்தினுடைய ஒரு பிரதிச்சுக்கிறோம். வார்த்தையாய் விடுவதாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக விடுவதாகவே தென்னிந்திய பிரிச்சுவை சென்னை பேராளர் தூய பகல் ஆகியவை சார்ந்தே இந்த திருமலையை முதல் பரிசும் நேரடி பரிசுமாக அனைத்து வாய்ப்புகளையும் சார்பாக நான் பார்த்து வருகின்றேன்.
கடத்தி சென்றார்கள். அதே போல் நம்முடைய உறவுகளும் நம்ம நம்முடைய சிறாருடைய பள்ளியில் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நம்ம ஒன்று சபை சார்பாக வளர்ந்தவர்கள். நம்ம அநேகம் இருந்தாலும் சபை சார்பாக இரண்டு புத்தகங்கள்
நீங்கள் அந்த ஒரு உலகத்திலே வாழ்ந்து உங்களுடைய குடும்பத்தை கற்றுக்கொள்கிற குடும்பமாக அமைத்துல அவர் சொல்றேன். திருமணம் மனிதனுடைய சிந்தனையிலே உதித்தவர் அல்ல, அது ஆண்டவருடைய வெளிப்பாடு, ஆண்டவருடைய சிந்தனையினுடைய வெளிப்பாடு. அவர் சொன்னார், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல, அவனுக்கு ஏற்ற துணை ஸ்டாலினுக்கு ஏற்ற துணை விரல், விரலுக்கு ஏற்ற துணை ஸ்டாலின். ஓகே, உங்களுடைய திருமணத்தினுடைய சக்சஸ் எதில் இருக்கிறது என்றால், கடவுள் சொன்னாலும் ஏற்ற துணை, அந்த ஏற்ற துணை என்பதை ஆண்டவர் வார்த்தையாக சொல்லிவிட்டார். நீங்கள் வாழ்க்கையை எப்படி செயல்படுத்த போகின்றீர்கள் என்பதிலே பிள்ளைகளே, நீங்கள் ஏற்ற துணையாக வாழ கத்திரத்திலே கற்றுக்கொள்ள. குடும்பம், பிள்ளைகள், அதை புரிந்து கொண்டு